வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கும். இன்றைக்கி நாம் சேப்பக்கிழங்கு வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்காக 300 கிராம் சேப்பக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் கிழங்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்க் வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். கிழங்கு நல்லா ஆறினதும் இந்த மாதிரி நம்ம தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து நம்ம சேப்பக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணுவோம், வந்து காரக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். சப்பாத்தி பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ் வந்து வேறு லெவலாக இருக்கும். கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம நீட்டு நீட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ர பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிழங்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேப்பக்கிழங்கை இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தால் போதும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இன்னும் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு 10 பல்லு போல பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து 1 காஞ்சி மிளகாவை 2 பிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கட்டும். நாம் வந்து ஒரு 300 ml தயிரில், கட்டி தயிர் புளிக்காத தயிரில், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்போர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வந்து தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் தான் இந்த டிஷ்க்கு வந்து செம்மையாக இருக்கும். தயிரோட வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ள வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதோட வந்து கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வேணாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேப்பக்கிழங்கை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து கொடுத்துட்டு இதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும் சேப்பக்கிழங்கு கிரேவி. சேப்பக்கிழங்கு எப்பவும் போல் வறுத்து கர குழம்பு வச்சு இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.